ஞானிகளின் ஆசி பெற என்ன வழி என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்பு தாங்கி செய்த குற்றம் நீ முயற்சிக்கும் போது தடையாக இருக்கும், உடம்பு நோய் வரும். மன லயத்தோடு மன உள்ளோடி பூஜை செய்ய நினைப்பாய், மனலயப்படாது. நீ செய்த வினைப்பய பிரணாம் செய்ய முயற்சிக்கின்றேன், உடல் ஒத்துழைக்கவில்லை. தியானம் செய்ய நினைக்கிறேன், மன அமைதி இல்லை. இப்படி இருக்கும்போது எப்படியாவது ஒன்று ஆசி பெறுவேன் தெரியும் ஆசானுக்கு. இத்தனையோ ஜென்மங்களில் அறியாமை காரணமாக செய்த ஆன்மாவை பற்றி அறியாமலும் அறியாமை காரணமாக செய்த குற்றங்கள் ஒரு வறுமையாகவும் மனல் ஐயப்படாமலும் பல்வேறு குணைக்கேடுகளும் உன்னை வாழ்த்தி வருகின்றன. ஆகவே இத்தனை பாவங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உமக்கு உன் திருவடியை வணங்கி கேட்கிறேன், யாசிக்கிறேன். தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் சொல்லுவான். உரிய பாசத்தை பாவத்தையும் நிற்கக்கூடிய வல்லமை உனக்கு புண்ணியவாண்டி. உன் திருவடியை வணங்குவது தவிர எனக்கு வரையில்லை. உருகி நான் உருகி தியானிக்க நினைக்கின்றேன், முடியவில்லை. ஆசி பேச்சு ஈடுபடுகின்றேன், உடல் ஒத்துழைக்கவில்லை. அப்படியே நீங்கள் சொல்லப்பட்ட அந்த உணவு நெறிமுறைகள் டீ காபி போன்ற ஒரு எளிதில் கடைபிடிக்கும் கொள்கையிலே என்னால் கடைபிடிக்க முடியவில்லை. டீ குடிக்காமல் இருக்கவனும் காபி குடிக்காமல் நினைக்கின்றேன் என்ற நேரத்தில் என்னை வாட்டி வதைக்கிறது. உங்களால் உண்ண கூட அது பாவம் நினைக்கிறேன். அந்த ஆசை முன்னே உண்ட சுவை என்னை வாட்டி வதைக்கின்றது. குடிசலாக இருக்க நினைக்கின்றேன், என்னால் முடியவில்லை. பல்வேறு பிரச்சனைகளும் வறுமையும் நோயும் பிரச்சனையும் தாங்க முடியாமல் தடுமாறுகிறேன். இந்த சமயத்தில் நான் எப்படி ஐயா உன் ஆசி பெற முடியும்? பயப்படாதே மகனே, என் திருவடியை மட்டும் என்னை விழுந்து வணங்கு. ராமதேவா இத்தனை பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், எனக்கும் அருள் செய்ய வேண்டும். தாய் எனக்கு மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும். ராமலிங்க சாமிகளே, ராமதேவா, திருமலை தேவா, காலாகிநாதா, பெரியவர்களெல்லாம் மனமிறங்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும். உங்கள் ஆசி இல்லாமல் என் பாவசுமை தீரான். உங்கள் ஆசி பெறப்பெறத்தான் நான் செய்த பாவங்கள் தீரும். என்னால் பாவங்கள் என்னை சூழ்ந்து தெளிவில்லாமல் செய்துவிடும். முயற்சிக்கிறேன், முயற்சிக்க முடியவில்லை. அவர் ஆசி வீரன் வீழ்ந்து வணங்கி மாதம் ஒரு பிரதானம் செய்து சுத்த சேவோடு மேற்கொண்டு அறிவிக்கப்பட்ட லெகுவாக கொண்டே பிடிக்கிறான். டீ காப்பி சாக்லேட்டு கேக்கு இது தள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, சீக்ரெட்டு போய் சில லாகரி வசதிகள் தள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நடைமுறையில் இது உணவால் ஒரு வித கேடுக்கு உடம்பை பாதிக்கும். உணர்வால் வருகின்ற கேடு, உணர்வால் வருகின்ற கேடு, அடுத்து செய்கால் வருகின்ற கேடுகள், இதெல்லாம் இந்த கேடுகள் என்ன செய்யும்? நம்மை நமது வளர்ச்சியை தடுத்து விடும். அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் ஒன்று உருகி நினைக்கிறேன், உருகி தியானிக்க நினைக்கிறேன், முடியவில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.